வித்யாசஞ்சி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ண ஆஃப் லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆதரவு வந்தாங்க. வித்யாவை நானும் பார்த்தாகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம நிலாக்குட்டி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் விதுவை பார்த்துறவனும் பார்க்கணும் தாத்தா, ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் போது, சரி குழந்தையை கூட்டிகிட்டு வரதெல்லாம் ரொம்ப வந்து ஆபத்தானது தான், இருந்தாலும் வருவேங்கிறாங்க, நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இது ஒரு தனி கேஸாக வந்து கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. வித்யாவும் சஞ்சயும் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன சஞ்சய் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவும் தங்குறதுக்கு எதுவும் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இருக்கிறதே பெரிய விஷயமா, அவங்க கண்ணில் படாமல் இவ்வளோ நேரம் எப்படி இருந்தோம்னு எனக்கே தெரிலன்னொன்னா அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. திரும்பி கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டாங்க. என்னடா இங்கே தான் இருக்கியாடா, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா, என்கிட்டயே வந்து ஒம்பளுக்கு வச்சுக்கிட்டே இல்லை, என்னையே தூக்கி போட்டு மிதிக்கிற, இப்போ நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா, 20 பேர்கிட்டே இருக்கோம், என்கிட்டயே வந்து மோதி பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டியா, இப்போ மோதிரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சு வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து மாணிக்கம், அவங்க பொண்ணு, அப்புறம் டிரைவர், 4 பேரும் வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் யதார்த்தமாக வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நிலா வந்து பார்த்துட்றாங்க. வித்யா வந்து இந்த காரில் தான் இருப்பாங்க, இது நம்ம சஞ்சயோட கார், எனக்கு நல்லா தெரியும், அப்படின்னா நிச்சயம் வந்து பயப்படுறதுக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நிலாலேருந்து எல்லாரும் அப்பாடா மாப்பிள்ளை கூட தான் வித்யா இருக்காளா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படுறதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர போகிறாங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மாணிக்கலேருந்து எல்லோரும் போய் பட்டமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க குறுக்கம் இருக்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுவும் விசாரிக்கலன்னு பார்த்தா யாரோ ரெண்டு பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இது மாதிரி ஆகிட்டாங்க, ரவுடி கூடலாம் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து கேட்க மாட்டேன்னாங்க, நகை தான் நான் கொடுத்துருந்தா பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மாப்பிள்ளை தான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து அடிக்கிறேன்னு சொல்லி போகிறப்ப இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம்லேருந்து எல்லோரும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ இங்கேயே இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் மட்டும் கிட்டக்கு வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த முக்காடை வந்து திறந்து பார்க்குறாங்க. நல்ல வேலை இது மட்டும் நம்ம சஞ்சயும் வித்யாவும் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, பாப்பா அது நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை, வேறு யாரோ ஒருத்தவங்க, பாவமாக இருந்துச்சு, அதனால தான் சாமி கும்பிட்டு வந்தேன் தாத்தா, எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அம்மா அப்படி எங்கே தான் போயிருப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக வந்து அந்த ரவுடி பசங்களாம் வந்து சுத்தனாங்கன்னு சொல்கிறப்ப கையில் ஏதோ ஒரு பொருள் இருந்தப்போ சஞ்சயால் சண்டை போடுற மனநிலமே இல்லை. ஏன்னா சஞ்சய் வந்து வித்யாவுக்கு வந்து காயம்பட்டுருக்கனால அவங்களும் வந்து காலையிலேருந்து சுற்றி சுற்றி ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சஞ்சய் அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காங்க. அவங்க மிலிட்ரி போல் இருக்குது, கையில் ஒரு பொருளை வச்சுருக்காங்க, டப்பு டப்புன்னு சொல்கிறாங்க. என்னடா நகையை பணத்தெல்லாம் புழுங்க பார்க்குறீங்களா, மரியாதையாக அந்த பொண்ணுக்கிட்டேருந்து என்னென்னலாம் எடுத்தீங்களோ அதையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடணும், தாலி செயினியை வந்து பறிக்கிற அளவு உங்களுக்கு கல் நெஞ்சம் ஆயிடுச்சாடா, அப்படி என்னடா சொத்து சுற்று என்னடா பண்ண போகிறீங்க, ஒருவேளை உங்களால் இந்த காசை வச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மரியாதை கெட்டுப்பிடும், மரியாதையாக அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய நகையெல்லாம் கொடுத்துடணும்னு ஏகப்பட்ட நகையெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒன்றா அங்கேயே எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த ரவுடி பசங்களாம். நீங்கள் வாப்பா நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம், ஐயா எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆபத்து பாண்டவனாக வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க, நான் காலையில் வந்து இவங்க எல்லோரையும் அடித்து தூக்கி எரிஞ்சிட்டேன், ஆனால் இப்போ ஓடின ஓட்டத்தில் டயர்டில் என்னால் திருப்பி அடிக்கக்கூடிய பலமே இல்லை, தலையெல்லாம் சுற்றுதுங்கிற மாதிரி சஞ்சய் வந்து பேசுகிறாங்க. பரவாயில்லப்பா நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடு, எதுவாக இருந்தாலும் சரியாயிடும்னு சொல்லிட்டு சோபால் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தா அவங்க மணி வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இவங்களும் சஞ்சய் வந்து மடக்கு மடக்குன்னு தண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் மாணிக்கம் வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து எப்படி இருந்தாலும் 2-3 தெருக்குள்ளே தான் இருக்கணும்னு பார்த்தா என்னது வித்யாவையும் காணும் நம்ம மாப்பிள்ளையும் காணுமே, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல என்ன தாத்தா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இல்லை பார்க்குற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நிலா இங்கே தாம்மா இருப்பா, ஃபோன் பண்ணிச்சு பார்த்தாலும் ஒன்றும் ரீச் ஆக மாட்டேது, இப்போ என்ன பண்ணுறது, வித்யா ரொம்ப பாவம், எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்து இருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நிலா என்னம்பா இது உன்னோட மனைவி தானே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் இவங்க தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லும்போது தாலியெல்லாம் வேறு அவங்க எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்களா, இன்றைக்கி நல்ல மூர்த்த நாள், இன்றைக்கி மட்டும் நீ தாலி கட்டணும்னு வச்சுக்கேன் ஓஹோன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் எனக்கும் டவ்யூஸ் ஆகிடுச்சுன்னு இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறது, முன்ன பின்ன தெரியாதப்பயே இவங்க இந்த அளவு உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம எதாவது ஒன்று சொன்னால் இவங்க மனசுக்கு தாங்காதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம வித்யா ஒரு பக்கம் ஏன்பா நான் தான் கூப்பிட்றல உன் மனசெல்லாம் கஷ்டமாகாது ஏஞ்சி வாப்பா அப்படின்னு சொல்லி சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம சஞ்சயும் அந்த இடத்துல வித்யாவும் ஏன்னா வித்யா காலில் வந்து காயம்பட்டுருக்கனால சஞ்சய் தான் வந்து தடுமாற்றத்தோடு வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நல்ல நாள் அதுவுமா வந்து தாலியை வந்து பிடிங்கிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, பணங்காசு சம்பாரித்து நல்லபடியாக வந்து வீட்டை பார்த்துக்கிறேன்னா
இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இதுக்குன்னே ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்கோம் போல இருக்கு, நீ பார்த்து உஷாராயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, தாலி வந்து கட்டு, நல்ல மூர்த்த நேரமாக இருக்குது, சரியா அவன் வாழ்க்கையை வந்து திருப்பு முனையாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாலி சுவையனை வந்து கொடுக்குறாங்க. வித்யாவும் எதுவும் தடுக்கிற மாதிரி தெரில, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா வித்யா இது மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல இருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து தாலி எடுத்து அப்படியே வந்து அப்படியே மாட்டி விட்டுறாங்க. அப்படியே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுனே சொல்லலாம். இப்போ சஞ்சய்க்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான் சுச்சுவேஷன். ஆல்ரெடியே வந்து நம்ம சஞ்சய் வித்யா வித்யான்னு சொல்லுவாங்க, இப்போ கல்யாணம் வேற பண்ணிட்டாங்க, வித்யாவை சும்மா விட்டுருவாங்களா, நீ தான் என் வாழ்க்கை பார்த்துக்க அவரை தான் சொல்ல முடியும்னு சொல்லி நிறைஞ்சிடாங்க. நாளைக்கு தாலி கட்டுற சுச்சுவேஷன் வந்தால் இப்பயே வந்து நம்ம வித்யாவுக்கு வந்து தாலி கட்டி மாஸ் பண்ணிட்டாங்க நம்ம சஞ்சய், வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். வித்யா வந்து ஒரு வாரத்தை கூட மறுத்து பேசாமல் இந்த எபிசோட் வந்து அட்டகாசமாக மாஸாக முடிச்சிருந்தாங்க. நிச்சயம் இந்த விஷயம்லாம் சந்திரமோனுக்கு எல்லாம் தெரிகிறப்ப நிச்சயம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.